ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வேலைவாய்ப்பு வீடியோல தமிழக அரசுல அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள 37 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே எலிஜிபிள் தான். ஸோ அனைவருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 மார்ச் 2020, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 500 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் சொல்லணும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். ஸோ அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திலிருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா முடி பார்த்தீங்கன்னா 9/3/2020 வரை விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தேதி நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ எத்தனாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 23/3/2020 வரை விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, தேர்வு பார்த்தீங்கன்னா தமிழிலும் எழுதலான்னு தகவல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்வினை தமிழ் மொழியிலும் நடத்திட முடிவு செய்து கணினி வழியில் விண்ணப்பம் சமர்ப்பிக்க கால அவகாசம் பார்த்தீங்கன்னா 23/3/2020 வரை வந்து நீட்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 to 62,000 வரைக்கும் வந்து தராங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஓ, பிசிஎம் இன்க்ளூடிங் எக்ஸர்விஸ்மேன் அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் காஸ்ட். மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட், 30 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. ஸோ அதுக்கடுத்தாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8/1/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து முடித்திருக்கணும். அதுக்கடுத்தாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓசி, பிசிஓ, பிசிஎம் அண்டு எம்பிசி, டிசிலாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக எஸ்சி, எஸ்ஏ அண்டு எஸ்டி, டிடபிள்யூ அண்டு டிபிள் எப்ரி பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்குங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா Part 1, Part 2, Part 3 மூன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா Part 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் 20 question வந்து கேட்பாங்க. இப்போ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸு. அதுக்கடுத்த Part 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் பிலிட்டி டெஸ்ட்டு 20 question வந்து கேட்பாங்க. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Part 3 ஜென்ரல் ஸ்டடீஸு 60 question வந்து கேட்பாங்க, 60 மார்க்ஸு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100. எவ்வளோ எக்ஸாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து எக்ஸாமு நடக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் வந்து உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1/3 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிடுங்க.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து பார்த்த பிறகு அப்ளை பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். டவுன் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.